ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இங்கிலீஷில் பேசலாங்கிற நிகழ்ச்சியில் புதுசாக என்ன கற்றுக்கலாங்கிறத பார்க்கலாம். ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்துக்கிட்டு இருக்கோம், நம்ம டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தைகள் என்னென்ன, அதை எப்படி பயன்படுத்தலாம் மேம், நான் எங்கெல்லாம் எப்படியெல்லாம் பேசலாம் அப்படிங்கிறத தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ குறிப்பாக நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடியது என்னென்னா, டைரெக்டாக ஒருத்தவங்க இருக்காங்கன்னா ப்ரெசெண்டில் பேசும்போது சம்ஹவ் நம்ம எப்படியோ மேனேஜ் பண்ணிவிடுவோம். ஆனால் என்ன நடந்தது அப்படின்றத கேட்பாங்க, அதை நம்ம திரும்ப ரெஸ்பாண்ட் பண்ணும்போது தான் நமக்கு எப்படி இருக்கும், கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த கஷ்டத்தை எப்படி ஈஸியாக உங்களுக்கு அதை கிளியர் பண்ணலாங்கிறத நான் இப்போ சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ நான் முன்னாடி கிளாஸில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிளாஸஸை பற்றி, அதாவது ஒரு வேர்ப் ஃபார்ம்ஸை பற்றி எப்படியெல்லாம் பாஸ்ட் பர்ஃபெக்டில் கிளியர் பண்ணலான்னு சொல்லி கொடுத்தேன். இன்றைக்கி நான் புதுசாக உங்களுக்கான ஒரு வேர்ப் ஃபார்ம் வச்சுருக்கேன், என்னென்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ நம்மளோட ஹெட்டிங் பாஸ்ட் பர்ஃபெக்ட். ஸோ இதில் நமக்கு முதல்ல நமக்கு என்ன தேவை, ஆக்ஷன், செயல். நம்ம என்னதான் பேசினாலும் என்னதான் இங்கிலீஷில் பேச ட்ரை பண்ணாலும் முக்கியமாக நமக்கு தேவையுள்ள ஒரு வார்த்தை என்னென்னா செயல்பாடுகள், செய்யக்கூடிய விஷயம், ஆக்ஷன் வேர்ப் அப்படிங்கிறது ரொம்ப தேவை இல்லையா. ஸோ அப்போ அந்த இந்த ஆக்ஷன் வேர்ப் இந்த பாஸ்ட் பர்ஃபெக்ட்டுக்கு நமக்கு என்ன வேணுங்கிறத சொல்கிறேன். ஸோ ஆக்ஷன் வேர்ப்க்கு V1, V2, V3 த்ரீ ஃபார்ம்ஸில் நம்ம எழுதுவோம். ஸோ வேர்ப் ஃபார்ம் ஃபஸ்ட் ஒன் பிகின், செகண்ட் ஒன் பிகான், தேர்ட் ஒன் பிகன். அப்போது பிகின் அப்படிங்கிறதுலாம் என்னது, ஆரம்பிக்கிறது இல்லையா. ஒரு விஷயத்த ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் அப் பண்ணுறோம். ஸோ தொடக்க வைக்கிறது பிகின் அப்படிங்கிறது. பிகான் அப்படிங்கிறது வந்து என்னது, விச் வாஸ் ஹேப்பன்டு, ஸோ நடந்தது, ஆரம்பிச்சுட்டாங்க அப்படிங்கிறது சொல்கிறது. ஒரு ப்ரோக்ராம், நிகழ்ச்சி ஆரம்பிச்சுதா அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன சொல்லுவோம், நிகழ்ச்சி ஆரம்பிச்சது, ஆரம்பித்து விட்டது, நிறைய பேர் போய் பார்த்துட்ருக்காங்க, இல்லை நிறைய எபிசோட்ஸ் போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி கூட நம்ம எல்லா இடங்கள்லையும் இந்த பிகான்ங்கிற வார்த்தையை சொல்லலாம். இப்போ பிகன் அப்படிங்கிறது எப்போ மேம் சொல்லலாம் அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். இப்போ பிகான்க்கும் பிகன்க்கும் உள்ள வித்தியாசம், நான் முன்னாடி இந்த எக்ஸாம்பிளே சொல்லியிருந்தேன். செகண்ட் ஃபார்மில் நீங்கள் எழுதும் போது டைரெக்டாகவே சப்ஜெக்டை என்ன பண்ணலாம், பிகான் அது கூட கொண்டு வந்துடலாம். ஐ பிகான் த லெட்டர், இல்லை ஐ பிகான் திஸ் பிக்சர், நான் இந்த பிக்சர் ஆரம்பித்தேன், நான் இந்த லெட்டரை ஆரம்பிச்சிட்டேன் அப்படிங்கிறத மாதிரி ஐ பிகன் டைரெக்டாக சொல்லிடலாம். ஆனால் பிகன்ங்கிற வந்து வரும்போது பர்ஃபெக்டான ஒரு விஷயம் நடந்து முடிஞ்ச இடத்துல தான் என்ன பண்ணுவோம், பிகன் அப்படிங்கிறத யூட்டிலைஸ் பண்ணுவோம். அது எப்படி யூஸ் பண்ணலாங்கிறத சொல்கிற பாருங்கள். ஃபஸ்ட் நமக்கு என்ன வேணும், சப்ஜெக்ட் அப்படிங்கிறது நமக்கு வேணும் இல்லையா. ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் சப்ஜெக்ட்ஸ்லாம் என்னென்னன்றது. ஸோ ரிப்பீட் பண்ணலாமா, ஐ வி யூ. ஸோ இவங்க இல்லாமல் தே, ஹி, ஷீ. ஸோ இந்த சப்ஜெக்ட்ஸ் அப்படிங்கிறவங்க நமக்கு கண்டிப்பாக வேணும் இல்லையா. ஸோ இவங்க கூட யார் மட்டும் இவங்க மட்டும் இல்லாமல் வேறு யாரையும் கூட சேர்க்கலாம், நேம்ஸ் அப்படிங்கிறவங்களையும் சேர்க்கலாம்னு சொல்லியிருக்கோம். ஸோ நேம்ஸுங்கிறவங்க நம்ம ஆல்ரெடி சொன்னதா, விச் இஸ் இண்டிகேட்ஸ் த பர்சன்ஸ். ஸோ பர்சன்ஸ் மனுஷங்களையும் குறிக்கும் இல்லையா, டைரெக்டாக நம் மை மதர், மை ஃபாதர், இல்லை மை ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா உங்களுக்கு பிடிச்ச நேம்ஸை கூட நீங்கள் சொல்லிக்கலாம். இப்போ எனக்கு பிடிச்ச நேம்ஸ்ன்னு சொல்லும் போது பால் அப்படிங்கிற ஒரு நேம் நான் எடுக்கிறேன். ஸோ பால் அப்படிங்கிறவரை எப்படி நான் பிகன் கூட யூட்டிலைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம சப்ஜெக்ட், நமக்கு என்னெல்லாம் சப்ஜெக்ட்ஸ் இருக்குன்னு எடுத்து எழுதிட்டோம். அதுக்கு அடுத்தது யார், பாஸ்ட் பர்ஃபெக்டோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஏவி. ஸோ ஏவி என்ன கொடுக்குறாரு, ஆக்சிலரி வெர்ப். ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, ஹேட் அப்படிங்கிறத கொடுக்குறாரு. ஏவிங்கிறது ஆக்சிலரி வெர்ப் இல்லையா, ஆக்சிலரி வெர்ப் என்ன கொடுக்குறாரு, ஹேட் அப்படிங்கிறத கொடுக்குறாரு. யாருக்கு மட்டும் தராது, பாஸ்ட் பர்ஃபெக்ட்டுக்கு மட்டும் ஹேடுங்கிறத கொடுக்குறாரு. ஸோ அப்போ ஒரு சப்ஜெக்ட் கிடச்சிருச்சு, ஒரு ஹேட், ஒரு ஏவி கிடச்சிருச்சு. இவங்க கூட யாரை சேர்க்க போகிறோம், V3 அதாவது பாஸ்ட் பார்ட்டிசிபிள், V3ங்கிறவங்கள சேர்க்க போகிறோம், PP. ஸோ பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தான் யார் எடுப்போம், நம்ம தேர்ட் ஃபார்ம் ஆஃப் ஆக்ஷன். நம்ம எடுத்த ஆக்ஷன் வேர்பில் மூன்றாவது ஃபார்மில் யார் இருக்காங்க, பிகன் இருக்காங்க, அவங்கள எடுத்து இங்கே எழுத போகிறோம், பிகன். அப்போது வி ஹேட் பிகன், நாங்கள் ஆரம்பிச்சிட்டோம். என்ன ஆரம்பிச்சிங்க அப்படிங்கிறது தெரியணும் அப்படின்னா, நீங்கள் அந்த சென்டென்ஸை ஃபில் பண்ணிக்கலாம். நாங்கள் பார்லரை ஆரம்பிச்சிட்டோம், நாங்கள் மீட்டிங்கை ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறது. வி ஹேட் பிகன், நாங்கள் மீட்டிங் ஆரம்பிச்சுட்றது, இல்லை ஆரம்பித்தாச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு கம்ப்ளீட் முடிஞ்ச ஒரு விஷயத்த பெர்ஃபெக்ஷனாக சொல்கிறது. அப்போ இங்கே நான் என்ன பண்ணுறேன், ரெண்டு சென்டென்ஸுமே எழுதுகிறேன், ஐம் ஜஸ்ட் யூஸிங் ஆஃப் பால். அப்போ பால் ஹேட் பிகன் ஹிஸ் ஸ்டுடியோ. அப்போ பால் என்ன பண்ணிட்டாரு, அவரோட ஸ்டுடியோவை ஆரம்பிச்சுட்டாரு. அப்போ கேட்குறாங்க எதிர்க்க இருக்கவங்க, பால் என்ன செய்கிறாரு அப்படின்னு கேட்குறாங்க. பால் அவரோட ஸ்டுடியோவை ஆரம்பிச்சுட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்போ உங்ககிட்ட யாராவது பால் என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லலாம், பால் ஹேட் பிகன் ஹர் ஸ்டுடியோ, பால் வந்து அவரோட ஸ்டுடியோவை என்ன பண்ணிட்டாரு, ஆரம்பிச்சுட்டாரு அப்படிங்கிறத சொல்கிறது, சரிங்களா. இப்போ இதே மாதிரி நான் சப்ஜெக்ட்லேயும் சொல்லலாம். சப்ஜெக்டில் நான் என்ன பண்ணுறேன், தே அப்படிங்கிறவங்கள எடுக்கிறேன். அப்போ தே ஹேட் begun his
பார்லர். அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, தேங்கிறது அவர்கள் இல்லையா, அப்போ அவர்கள் என்ன பண்ணிட்டாங்க, பார்லரை ஆரம்பிச்சுட்டாங்க. தே ஹேட் பிகன் ஹிஸ் பார்லர் அப்படிங்கும் போது, இல்லை நீங்கள் மேம் இந்த ஹிஸ்ஸுங்கிறது யூஸ் பண்ணுமானா, இது இந்த இடத்துல தேயில கூட தேவை வேண்டாம், இதை நீங்கள் ஹைட் பண்ணிக்கோ. தே ஹேட் பிகன் அ பார்லர், அவங்க பார்லரை ஆரம்பிச்சுட்டாங்க அப்படிங்கிறத கூட சொல்லலாம். ஹிஸ்ஸுங்கிறது ஏன் சொல்கிறோன்னா, விச் இண்டிகேட்ஸ் த பர்சன் ஆஃப் அ சப்ஜெக்ட், அதாவது இங்கே இன்டைரக்டாக இருப்பாங்க. இன்டைரக்டாக இருக்கவங்களை நான் என்ன பண்ணுறேன், டைரக்டாக சொல்ல வரேன். ஹிஸ்ஸுங்கிறது யாரோடைய ஸ்டுடியோ ஆரம்பிச்சிருக்கார், பால் வந்து அவரோட ஸ்டுடியோ தான், அவர் வேறு யாரோட ஸ்டுடியோ ஆட் பண்ணல. அப்போ நான் இங்கே தே ஹேட் பிகன் ஹிஸ் பார்லர்ன்னும் போது இங்கே நான் ஹிஸ்ஸுங்கிறத வைக்கலாம், எழுதினாலும் எழுதிக்கலாம். இல்லை மேம் எனக்கு வேண்டாம், டைரெக்டாக சொல்ல நினைக்கிறனால இதை ஹைட் பண்ணிவிட்டு தே ஹேட் பிகன் பார்லர், அவங்க பார்லரில் ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். இல்லைனா தே ஹேட் பிகன் ஹிஸ் பார்லர், இன்னொருத்தக்கிட்ட சொன்னால் அவர்களுடைய பார்லரை ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறத மாதிரியும் சொல்லலாம், சரிங்களா. ஸோ இன்னைக்கான கிளாஸில் உங்களுக்கு பிகன், பிகன், பிகன்ங்கிறத சொல்லியிருக்கேன். இப்போ அடுத்த எக்ஸாம்பிள் என்னங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த டாஸ்க்கை நீங்கள் தான் பண்ணிட்டு வரணும். அடுத்த கிளாஸில் நானும் அந்த டாஸ்க்கை எழுதுகிறேன், நீங்களும் சொல்லுங்கள் எது கரெக்டாக இருக்குன்றத செக் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கான டாஸ்க் என்ன அப்படின்னா, ட்ரா ட்ரியூ ட்ரான். அப்போ ட்ரா ட்ரியூ ட்ரான். அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு பாஸ்ட் பர்ஃபெக்டில் யாரை யூட்டிலைஸ் பண்ணணும், இவங்க கூட, அதாவது நம்ம ஏவி ஃப்ரெண்டு கூட யாரை ஆட் பண்ணணும், அந்த ஆட் பண்ணதுக்கப்புறம் அந்த சென்டென்ஸ் எப்படி ஃபுல்ஃபில் பண்ணலாங்கிறதையும் எனக்கு அடுத்த கிளாஸில் எழுதிட்டு வந்து கொடுங்க. ஸோ நீங்கள் எழுதுறதும் நான் எழுதுறதும் கரெக்டாக இருக்கின்றதை நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம செக் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.